மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சமிப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டுள்ள அனந்தகுமார் திசாநாயக்க தேர்தல் கருத்து கணிப்பில் தொடர்ந்து முன்னிலை. தினேஷ் குணவர்த்தன தலைமையில் உருவாக்கிய பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைவு. தமிழர்களை ஒருங்கிணைக்கும் வெற்றி பாதையை நோக்கி தமிழ் பொது வேட்பாளர் விதிகளை பின்பற்றி பரப்புரைகளை மேற்கொள்ள நிலாந்தன் வேண்டுகோள். தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சினை? பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசிடம் கேள்வி. ஜோர்ஜியா உயர்நிலை பாடசாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், தாக்குதல் தாரியிடம் இணையவழி அச்சுறுத்தல்கள் குறித்து கடந்த ஆண்டு விசாரணை நடத்திய FBI. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்னகுமார் திசாநாயக்க வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். வவுனியா, கிளிநொச்சி மற்றும் ஜாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அன்னகுமார் திசாநாயக்க தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனந்தகுமார் திசாநாயக்க வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதேநேரம் சஜித் பிரேமதாசவால் அனந்தகுமார் திசாநாயக்கவை தோற்கடிக்க முடியாது என்றும் சஜித் செய்யும் சில முட்டாள்தனமான செயற்பாடுகள் அனுரவிற்கு சாதகமாக அமைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியிருந்தார். இவ்வாறான சூழலில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி ஒருதலை பட்சமாக விலகாது என அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனந்தகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வடமாகாணத்திற்கு பயணம் செய்துள்ள அனந்தகுமார் திசாநாயக்க தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளார். அனந்தகுமாரவின் பிரச்சார கூட்டம் வவுனியா கலைமகள் சனசமூக நிலைய மைதானத்தில் இன்று காலை இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட அமைப்பாளர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் கட்சி முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் கிளிநொச்சியிலும் கூட்டம் இடம்பெற்றதோடு யாழ்ப்பாணத்திலும் மாலை 4 முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்று வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு பல கட்சிகளுடன் இணைந்து பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இந்த கூட்டணியின் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இந்த புதிய அரசியல் கூட்டணியின் சின்னமாக வெற்றி கிண்ணம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் செயலாளராக சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரன நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 10 அரசியல் கட்சிகள் கைச்சாத்திட்டுள்ளன. பொதுஜன பெரமுன, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திட்டுள்ளன. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதுடன் மாவட்ட செயலக அலுவலக அதிகாரிகள், தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலக அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மற்றும் நாளை முப்படைகளின் பணியாளர்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் தபால் மூல வாக்குகளை வழங்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 1500 மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் வாக்களிக்க முடியாத காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு நாளை தபால் மூலம் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. உரிய திகதிகளில் வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்காளர்கள் எதிர்வரும் 11 மற்றும் 12 திகதிகளில் தாங்கள் பணியாற்றும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் காரியாலயங்களில் வாக்களிக்கலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் மந்தகதியில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருவதுடன் அரசு அதிகாரிகளும் வாக்களிப்பில் ஆர்வம் இல்லாமல் காணப்படும் நிலை அவதானி
தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமது பதவி இருக்கும் இடம் வேலை செய்யும் இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு விடுமுறை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கடும் கரிசனை வெளியிட்டுள்ளது. பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து 500 மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று பணிப்பாளர் நதிசானி பெரேரா தெரிவித்துள்ளார். 300 முறைப்பாடுகள் தொடர்பில் ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து பொதுமக்கள் விரக்தியடைந்துள்ளனர் என்றும் அரசியல் நோக்கங்களுக்காக பொது சொத்துக்களை பயன்படுத்துபவர்களை பொறுப்புக்குரலுக்கு உட்படுத்துவது குறித்து மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளர் களமிறக்கம் தாயக உறவுகள் மற்றும் புலம்பெயர் உறவுகளின் ஆதரவுடன் வெற்றி பாதையை நோக்கி நகர்வதாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினரும் அரசியல் ஆய்வாளருமான நிலாந்தன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொது கட்டமைப்பின் விதிமுறைகளை பின்பற்றி பரப்புரைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொது கட்டமைப்பின் உத்தியோகபூர்வ பிரச்சார ஆவணங்கள், தேர்தல் நடவடிக்கைகள் என்பவற்றிலிருந்து விலகி தன்னிச்சையாக மேற்கொள்ளப்படுகின்ற, தன்னியல்பாக தன்னெழுச்சியாக வருகின்ற இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் நிகழக்கூடிய தவறுகளுக்கு பொதுக்கட்டமைப்பு பொறுப்பேற்காது. அந்த பிரச்சார நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகிற ஆவணங்களில் சமூகத்தை அல்லது வேறு விதம் பால் அசமத்துவத்தை குறிக்கக்கூடிய வசனங்கள் அல்லது அவநம்பிக்கையை பிற்போக்குத்தனங்களை உயர்த்தக்கூடிய வசனங்கள் இருக்குமாக இருந்தால் அதுக்கு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொறுப்பு ஏற்காது. ஏனென்றால் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் நிகழ்கின்ற பிரச்சார நடவடிக்கைகளுக்கு தான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொறுப்பேற்க முடியும். அதுதான் யதார்த்தம். அப்படி தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பிரச்சார நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை முன்னெடுக்க விரும்புகிற தன்னார்வல அமைப்புகளும் மக்கள் அமைப்புகளும் கிராம மட்ட அமைப்புகள் போன்றனவும் மூல ஆவணத்தை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பெறுவது வரவேற்கத்தக்கது, பாதுகாப்பானது. உதாரணமாக துண்டு பிரசுரங்கள் முதற்கொண்டு என்னென்ன மூல ஆவணங்களை நாங்கள் வெளியிடுகின்றோமோ அதனை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் அது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அல்லது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஆவணங்களை தங்களுடைய பெயருக்கு மாற்றாமல் அதை இருப்பதை அப்படியே பிரசுரித்து அப்படியே அதை அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பயன்படுத்துவார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கே தமது ஆதரவு என தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் பரமசிவம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதனால் தமிழ் மக்கள் அனைவரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் பரமசிவம் ஸ்ரீதரன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈழத்தமிழர்கள் கடந்த 15 அரசியல் அனாதைகளாக அலைந்து திரியும் நிலையில் நம்பிய அனைவருமே தேர்தல்களின் பின்னர் ஏமாற்றியே வருகின்றார்கள் என கூறினர். நாம் நம்பிய அனைவரும் கைவிட்ட போதும் நாம் எமது உரிமைகளுக்கான போராட்டத்தை கைவிடவில்லை என்பதையும் அதற்காக போராடும் எமது உணர்வுகளை இன்னும் இழந்துவிடவில்லை என்பதையும் இந்த உலகுக்கு உரக்கச் சொல்ல தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் கிடைத்துள்ளதாக கூறினார். வெற்றி பெறும் வரை எமது தமிழ் தேசிய விடுதலை போராட்ட உணர்வுகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஊட்டுவது எமது வரலாற்று கடமை. கடந்த காலங்களில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமை பல துரோகங்களுக்கு துணை போயுள்ள போதிலும் தற்போதைய தலைமை தமிழ் இனத்தின் வரலாற்று கடமையை செய்ய தயங்காது என கூறியுள்ளார். இதனால் தமிழர் விடுதலை கூட்டணியின் ஆதரவு தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரனுக்கே என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எந்த ஊழல்வாதிகளையும் பாதுகாக்கவில்லை என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவரும் பெருந்தோட்ட மனிதவள நிறுவனத்தின் தலைவருமான பரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். குறுகிய காலப்பகுதிக்குள் அவரது தலைமையில் ஊழல்களுக்கு எதிராக பல சட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது எனவும் புதியவர்களுக்கு வாக்களித்து பரிசீலித்து பார்ப்பதற்குரிய தருணம் இது அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து புஸ்தலாவ மற்றும் நாவலப்பட்டி ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றிட்டார்னா இந்த நாடை இந்த நிலைமைக்கு ஆக்கின ஊழல்வாதிகள், களவாணிகள் இவங்க எல்லாரையும் வந்து ரணில் விக்ரமசிங்க பாதுகாக்கிறார். இது முதலாவது குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு, இவ்வளவு காலம் எங்களுக்கு வந்து நாங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டு போட்டு எதுவுமே கிடைக்கல, இந்த முறையாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டாடுவோம் அப்படின்ற ரெண்டாவது கருத்து. இது ரெண்டும் தான் பெருவாரியா பேசப்படுற விஷயங்கள். நம்ம எஸ்டேட் உள்ளுக்கோ, நம்ம வீடுகள்லயோ, நம்ம புசலா டவுனுக்கு வந்த புசலா டவுன்லயோ, கம்பல டவுன்லயோ இன்னைக்கு
நாட்டினுடைய ஊழல்வாதின்னு நீங்க சொல்ற, இல்லாட்டி சந்தர்ப்ப அரசியல்வாதிகள்னு சொல்ற, இல்லாட்டி செல்லமுத்தையா சொன்ன தன்னுடைய சுயநலப லாபத்துக்காக மாத்தி மாத்தி கிட்ட எல்லாம் கதைக்கிற சில பேர் வந்து நம்ம எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்போம். இப்ப நம்ம கட்சியிலேயே ஒருத்தர் இருந்தாரு, நம்ம கட்சியில இருக்க தட்டியும் நம்ம கட்சியில உள்ளவங்க எல்லாம் நல்லவங்க, நம்ம கட்சி விட்டு போனவனு நம்ம மாதிரி கலவாணிக வேற யாரும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்களும் கதப்பாங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இது நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். இன்னைக்கு 39 தேர்தலில் வந்து போட்டியிடுற வேட்பாளர்கள் இருக்காங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எல்லாத்தோடையும் கதைச்சு 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 கடைசி எங்களுடைய தேசிய சபையில உங்களை அங்கத்துவம் பண்ற தேசிய சபை உறுப்பினர்களை கூட்டிட்டு வந்து அவங்கள்ட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணி தான் நாங்க இந்த இருக்கிற 39 வேட்பாளர்கள்ல எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் யாரு வேலை செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை தரக்கூடிய ஒரு தலைமைத்துவ பண்போட செயல்படக்கூடிய வந்து யாருன்னு சொல்லி நாங்க தேர்ந்தெடுத்தோம். அதுலதான் இன்னைக்கு எல்லாருமே ஏகமனதா முடிவெடுத்தோம், கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேணும்னு. கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணம் போக்குவரத்து சபையில் ஈடுபடும் அதிசொகுசு பேருந்தில் பயணப்பொதிகள் தொலைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவர் அதிசொகுசு பேருந்தில் பயணம் செய்த நிலையில் அவருடைய பயணப்பொதி காணாமல் போயுள்ளது. இது தொடர்பாக பேருந்து உரிமையாளரிடம் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் கிளிநொச்சி காவல் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். எனினும் காவல்துறையினரும் அசம்பந்தமாக செயற்படுவதாக கூறும் பாதிக்கப்பட்ட நபர் பயணிகளை அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் இளம் பெண் ஒருவரின் டிக்டாக் சமூக வலைதளத்தில் காணொலிகளை பார்த்து ஏமாந்த 52 வயதுடைய சுவிஸ்லாந்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் 45 லட்சம் ரூபாவை பறிகொடுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக ஜாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினரால் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுவிஸில் வசிக்கும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவரின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு 25 வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் பெயரில் டிக்டாக் சமூக வலைதள காணொலிகள் அனுப்பப்பட்டுள்ளன. இதையடுத்து காணொலி அனுப்பிய பெண்ணிற்கும் குறித்த நபருக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்று வந்த நிலையில் அந்த பெண் பல்வேறு தேவைகளை கூறி சுவிஸில் உள்ளவரிடம் பணம் பெற்றுள்ளார். இதற்கமைய குறித்த நபர் 47 லட்சம் ரூபாய் வரையான பணத்தினை அந்த பெண்ணின் வங்கிக் கணக்கிற்கு வைப்பிலிட்ட நிலையில் பெண்ணின் தொடர்பாடல்கள் குறைய ஆரம்பித்துள்ளன. இதனையடுத்து யாழ்ப்பாணம் சென்ற அவர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் டிக்டாக்கில் உள்ள பெண்ணை கண்டுபிடித்துள்ளனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. அதையடுத்து வங்கிக் கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் அரியாலியைச் சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்துள்ளனர். அந்த பெண்ணின் பெயரும் முதலெழுத்தும் டிக்டாக் கணக்கு வைத்திருக்கும் இளம் பெண்ணின் பெயர் முதலெழுத்தும் ஒன்றாக காணப்பட்டு அவரது வங்கிக் கணக்குக்கே பணம் மாற்றப்பட்டுள்ள போதும் சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் தொடர்பாடலை மேற்கொண்டவர் அவர் இல்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் 47 வயதுடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டதுடன் அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் இளம்பெண் போன்று உரையாடி பணத்தை பெற்றமை விசாரணைகளில் தெரியவந்தது. குறித்த பணம் மற்றொரு பெண்ணிற்கு அனுப்பப்பட்ட நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 பெண்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் எனவும் டிக்டாக் கணக்கு வைத்திருந்த பெண்ணின் பெயரும் தனது நண்பியின் பெயரும் ஒன்றாக இருப்பதை பயன்படுத்தி 47 வயது பெண் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டில் உள்ளவர் யாழ்ப்பாணம் சென்றபோது கிடைத்த அறிமுகத்தை கொண்டே அந்த பெண் திட்டம் தீட்டி பணத்தை பெற்றமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். அதையடுத்து அவர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்திய நிலையில் தாக்குதல் தாரிகளை கைது செய்யுமாறு கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அயலவர்களும் இணைந்து வட்டுக்கோட்டை காவல் நிலையம் முன்பாக நேற்றிரவு கூடிய சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த தாக்குதலில் காயமடைந்த பெண்ணொருவர் சிகிச்சைகளுக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் வன்முறை கும்பலொன்று நேற்றிரவு அத்துமீறி நுழைந்து சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட ஐவர் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது.
வீட்டின் வெளியில் வெண்முறை கும்பலைச் சேர்ந்த இருவர் காவலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதன் பின்னர் ஏனைய நால்வரும் வீட்டிற்குள் நுழைந்து வீட்டிலிருந்து ஐவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து வீட்டில் உள்ளவர்கள் அவலக்குரல் எழுப்பியதைத் தொடர்ந்து வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளி மற்றும் கதிரைகளை அடித்து உடைத்ததுடன் தகரங்களையும் பிடுங்கி அட்டகாசம் புரிந்துவிட்டு குறித்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. குறித்த தாக்குதலில் காயமடைந்த பெண்ணொருவர் சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த வன்முறை கும்பல் மீண்டும் வந்து தாக்குதல் நடத்துவார்களோ என்ற அச்சத்தில் தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்யுமாறு கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அயலவர்களும் இணைந்து வட்டுக்கோட்டை காவல் நிலையம் முன்பாக நேற்றிரவு ஒன்று கூடியிருந்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் எனும் துணைப்பொருளில் எதிர்வரும் 10ஆம் தேதி மன்னாரில் அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனலிங்க மன்னராசா தெரிவித்தார். இந்த பேரணியில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு வளங்களை பாதுகாப்பது தொடர்பில் மக்கள் முன்னிலையில் வாக்குமூலம் வழங்க வேண்டும் எனவும் அனலிங்க மன்னராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு வடமாகாண கடற்தொழிலாளர்களும் இலங்கையினுடைய ஏனைய கடலோர மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கடற்தொழிலாளர்களும் இணைந்து வடக்கு மாகாணத்திலே 4 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வளங்கள் இருக்கின்றது. அதிலும் அதிக வளமாக இருக்கின்ற எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளிலே எதிர்வருகின்ற 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு மன்னார் மாவட்டத்திலே இலங்கை கடற்தொழிலாளர்களும் வடமாகாண கடற்தொழிலாளர்களும் இணைந்து அமைதி பேரணியை மேற்கொண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் மன்னார் வளத்தை பாதுகாக்க கோரும் மகஜரொன்றை நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். கையிலே வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டிலே தேசிய மீனவர்கள் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையிலே 10ஆம் தேதி காலை 10 மணி அளவிலே நடைபெற இருக்கின்ற இந்த அமைதி பேரணிக்கு மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற சிவில் அமைப்புகள், புத்துஜீவிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஏனைய பொதுமக்கள் இது மன்னார் மாவட்டத்தை வளத்தை பாதுகாக்குவதற்காக நீங்கள் ஒன்றிணைந்து இந்த அமைதி பேரணியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வடமாக கடற்தொழிலாளர் இணையம் சார்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுவதோடு அதிலும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கட்டாயமாக கலந்து கொண்டு நீங்கள் அரசுக்கு ஒன்றை மக்களுக்கு ஒன்றை சொல்லாது மக்கள் முன்னிலையிலே வந்து மன்னார் வளத்தை பாதுகாப்பதற்கு மக்களோடு மக்களாக நின்று இந்த திட்டங்களை எதிர்ப்போம் என்ற செய்தியை அந்த பேரணி ஊடாக இந்த ஜனாதிபதிகளுக்கும் தற்போது இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் வர இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி மன்னார் மக்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகள், ஏனைய மத தலைவர்கள் ஒன்றுபட்டு இந்த போராட்டத்துக்கு வருமாறு நாங்கள் மீனவ சமூகம் சார்பாகவும் மன்னார் மக்கள் சார்பாகவும் வடமாகாணம் சார்பாகவும் இந்த கோரிக்கையை விடுவதோடு கிளிநொச்சி A9 வீதியின் பரந்தன் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வேக கட்டுப்பாட்டை இழந்த 2 உந்துருளிகள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். கிளிநொச்சியிலிருந்து பரந்தன் நோக்கி சகோதரர்கள் இருவர் பயணித்த உந்துருளி ஒன்றுக்கு பின்னால் அதிக வேகத்தில் சென்ற மற்றொரு உந்துருளி மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது சகோதரர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மத்திய சகோதரன் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தின் போது உருத்திரபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த 25 வயதுடைய வைகுந்தவாசன் குமணன் என்பவரே உயிரிழந்துள்ளார். அத்துடன் மத்திய உந்துருளியை செலுத்தி சென்ற ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கில் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டுள்ள அனுகுமார் திசாநாயக்க தேர்தல் கருத்து கணிப்பில் தொடர்ந்து முன்னிலை. தினேஷ் குணவர்த்தன தலைமையில் உருவாக்கிய பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைவு. தமிழர்களை ஒருங்கிணைக்கும் வெற்றி பாதையை நோக்கி தமிழ் பொது வேட்பாளர் விதிகளை பின்பற்றி பரப்புரைகளை மேற்கொள்ள நிலாந்தன் வேண்டுகோள்.
தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை? பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசிடம் கேள்வி. ஜோர்ஜியா உயர்நிலை பாடசாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். தாக்குதல் தாரியிடம் இணையவழி அச்சுறுத்தல்கள் குறித்து கடந்த ஆண்டு விசாரணை நடத்திய FBI. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.